கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்ப இப்ப கூட நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் இறந்த டைம்ல அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து கலந்துகிட்டாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்கள், நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்டர் வடிவேலு சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் எதனால வரல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ நிறைய திடுக்கிடும் விஷயங்கள் நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒருத்தங்களுடைய மைண்ட், ஒருத்தங்களுடைய கேரக்டர் எப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கணும். நம்ம நார்மலா பார்க்கும்போது, ஒருத்தங்களை பார்க்கும்போது நல்ல மனுஷங்க, நல்லா நடிக்கிறாங்க, நல்ல காமெடி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுடைய மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு கேவலமா இருக்கு அவரை யோசிச்சு பார்க்கும்போது. ஸோ கேவலம்னு நான் சொல்லல, அவருடைய பிஹேவியரை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்டர் வடிவேலு விஜயகாந்த் சாருடைய டெத்துக்கு வரல. ஸோ நீங்க டெத்துக்கு தான் வரல, நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்களால வர முடியல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சிருக்கலாம், அது கூட தெரிவிக்கல. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் சாரை வந்து நிறைய இடங்கள்ல வடிவேலு சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தப்பா பேசியிருக்காரு. நிறைய இடங்களை வந்து கேவலமா பேசியிருக்காரு, நிறைய கட்சி மீட்டிங்ல எல்லாம் தப்பா பேசியிருக்காரு. ஸோ அதனால இவருக்கும், விஜயகாந்த் சாருக்கும் வடிவேலுக்கும் வந்து செட் ஆகல அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளாவே பேசிக்கல. அதனால விஜயகாந்த் சாருடைய இறப்புக்கு வடிவேலு சார் வந்து வரல. சோ வடிவேலு சாருடைய பழைய லைஃப் ஸ்டோரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சின்ன கவுண்டர் படம் பார்த்திருப்பீங்க. சின்ன கவுண்டர் படத்துல வடிவேலு சார் வந்து விஜயகாந்த் சாருக்கு பின்னாடி ஒரு எடுபடி மாதிரி நிப்பாரு. சோ அதே மாதிரி நிறைய படங்கள், எனக்கு நிறைய படங்களுக்கு ஞாபகம் இல்ல, சின்ன கவுண்டர் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் தவசி படம் ஞாபகம் இருக்கு. தவசி படத்துலயும் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு கூட பின்னாடி சுத்துற ஒரு கேரக்டர்ல தான் நம்முடைய வடிவேலு சார் வருவாரு. சோ அந்த படத்துல கூட நிறைய காமெடிகள் எல்லாம் வரும், ரெண்டு பேருக்கும் நிறைய காமெடிகள் செட் ஆகும். வடிவேலு சாருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வடிவேலு சார படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே விஜயகாந்த் சார் தான். ஏன்னா பட வாய்ப்புக்காக வடிவேலு சார் வந்து விஜயகாந்த் சாருக்கிட்ட நிறைய தடவை வாய்ப்புகள் கேட்டிருக்காரு. அந்த வாய்ப்புகள் கேட்ட டைம்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டதே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய விஜயகாந்த் சார் தான். ஆனா அவரை திமுக கட்சி மீட்டிங்ல வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. அவரால எழும்பி நிக்க முடியாது, அவர் வந்து தண்ணியில இருப்பாரு, எப்பவுமே வந்து மது, ஐ மீன் ஒயின் சரக்கு அடிச்சுட்டு இருப்பாரு, நிதானமா நிக்க மாட்டாரு. சோ அப்படிங்கிற மாதிரி கட்சி மீட்டிங்ல எல்லாம் ரொம்ப கேவலமா வந்து நம்முடைய வடிவேலு சார் வந்து விஜயகாந்த் சார் வந்து பேசியிருப்பாரு. ஏன்னா நம்முடைய விஜயகாந்த் சாருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய இருந்திருக்கு முன்னாடியே. அவருக்கு வந்து டயபெட்டிக், ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதனால அவரால் வந்து ஸ்டெடியா ஒரு இடத்துல வந்து நிக்க முடியாது. காலில இருந்து ஒரு மூணு விரல் எடுத்துட்டாங்க, எப்படி நிக்க முடியும், நிக்கவே முடியாது. ஆனா அந்த நிக்க முடியாத சிச்சுவேஷன்ல கூட தன்னுடைய தொண்டர்களை பார்க்கணும், தன்னுடைய மக்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட எல்லா கட்சி மீட்டிங்க்கும் வருவாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு. சோ ரீசெண்டா கூட ஒரு நான் பேசியிருந்தேன், ரீசெண்டா ஒரு கட்சி மீட்டிங்ல கூட அவரால் இருக்க கூட முடியல, இருக்க கூட முடியாத அந்த சிச்சுவேஷன்ல கூட தன்னுடைய தொண்டர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாருன்னா, தள்ளாடி தள்ளாடியாவது வந்தாரு. அவரை கட்சி மீட்டிங்ல வந்து இவர் கேவலமா அவர் குடிப்பான், அவன் வந்து சரக்கடிப்பான், அவர் வந்து எழுப்பி நிக்க மாட்டான், நிதானமா நிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்சி மீட்டிங்ல பேசுறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், எல்லாரும் தான் குடிப்பாங்க, ஆக்டர்ஸ் யாரும் குடிக்காம இருக்காங்க, எல்லாருமே அவங்க தேவைக்கு குடிக்கதான் செய்வாங்க. ஆரம்ப காலங்கள்ல வடிவேலு சாருக்கு வந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்ததே வந்து நம்முடைய விஜயகாந்த் சார் தான். வடிவேலு சார் வந்து விஜயகாந்த் சார நிறைய இடங்களை கேவலமா பேசினா கூட, விஜயகாந்த் சார் என்ன பண்றாருன்னா, வடிவேலு சார் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர், அவர் வந்து தப்பானவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வடிவேலுக்கு வந்து சப்போர்ட்டா தான் பேசியிருக்காங்க. ஆனா இவர் வந்து அப்படி கிடையாது. வடிவேலு சார் வந்து இவரை வந்து கேவலப்படுத்தினாலும், விஜயகாந்த் சார் வந்து வடிவேலு வந்து கேவலப்படுத்தல, கேவலமா பேசல, அவர் நல்ல ஆக்டர்,
அவர் நல்ல படம் நடிக்கிறவர், நிறைய நல்ல டேலண்ட் உள்ளவர், அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அவருக்கு நீங்க பட வாய்ப்புகள் கொடுங்க. கொஞ்ச நாளா வந்து நம்முடைய வடிவேலு சாருக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாம இருந்த டைம்ல கூட அவர்தான் நிறைய பேருக்கிட்ட பேசி அவருக்கு வந்து வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் கொடுத்தாரு. அந்த மாதிரிப்பட்ட நல்ல மனுஷனை நம்முடைய வடிவேலு சார் வந்து நிறைய இடங்கள்ல கேவலமா பேசியிருக்காரு. அவர் இப்ப பேசல, முன்னாடி பேசினாரு. நம்முடைய ஆட்சி, ஐ மீன் நம்முடைய விஜயகாந்த் சார் 2011 நினைக்கிறேன், 2011 எலெக்ஷன் டைம்ல வடிவேலு சார் வந்து பேசினாரு. ஆனா அந்த டைம்ல விஜயகாந்த் சார் வந்து ஜெயிச்சாரு. சோ அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. நம்ம எல்லாருக்குமே வடிவேலு சார ஒரு காமெடி ஆக்டரா தெரியும், நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு காமெடி பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா அவருக்கு மனசுல இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு. தனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒருத்தனையே கேவலமா பேசுற ஒரு விஷயம் வந்து அவருக்கு மனசுல இருந்திருக்கு. நம்ம எல்லாரையும் பாக்குறோம், நிறைய பேரை பாக்குறோம். பார்க்கும்போது வெளித்தோட்டத்தை வச்சு நம்ம அவங்கள நல்லவங்கன்னு நம்புறோம், உள்ளாடி போய் பார்க்கும்போதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் நமக்கு வந்து தெரிய வருது. சரி, கட்சி மீட்டிங்ல பேசினாரு, கேவலமா பேசினாரு, அதெல்லாம் ஓகேதான். ஒரு மனிதாபிமானம், ஒரு நன்றி விசுவாசம் ஒன்னு இருக்குல்ல, அதையே வடிவேலு சார் வந்து காட்டாம விட்டாரு. இப்ப வந்து நம்முடைய விஜயகாந்த் சார் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் உங்களால வர முடியல. அவர் இறந்த அந்த அவருக்கு அஞ்சலி செலுத்த நேரில் வர முடியலன்னா கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு மனிதாபிமானம், ஒரு நன்றி விசுவாசத்தை காட்டணும். நமக்கு வாய்ப்பு கொடுத்தவர், நமக்கு ஒரு வாழ்க்கை தந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு நன்றி காட்டுற விதமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு வர முடியலன்னா நிறைய பேர் தான் வரல. சூர்யா சார் வரல, நம்முடைய சரத்குமார் சார் தான் வரல, நம்முடைய செந்தில் சார் கூட வர முடியல. அவங்க எல்லாம் சோசியல் மீடியா வழி நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து இரங்கலை தெரிவிச்சாங்க. ஆனா இவர் வந்து அது கூட பண்ணல, எதுவுமே பண்ணல. இதுதான் ஒரு மனிதனுடைய நிலைமை. வடிவேலு சார் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முன்னாடி எல்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் வடிவேலு சாருடைய. அவர் இந்த விஜயகாந்த் சார் வந்து ட்ரோல் பண்ணி பேசுறது, மீம் பீஸ் தான் மேக் பண்றது, சோ நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் அது வெளியில வருது. விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய நிறைய விஷயங்கள் வந்து, அவரை யாரெல்லாம் தப்பா பேசினாங்க, யாரெல்லாம் வந்து கேவலமா பேசினாங்க, அதெல்லாம் இப்பதான் வெளியில வருது. விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் தான், வடிவேலு சார் வராம இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு இதுவும் பேசப்படுது. விஜயகாந்த் சார் இறந்த டைம்ல வடிவேலு சார் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இது இப்படி பேசப்படாது, யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அவர் வராததால மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பேசுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. எல்லாரும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், ஆட்சி கையில வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சி கையில வாரதுக்கு முன்னாடியே, தான் அரசியலுக்கு வாரதுக்கு முன்னாடியே, நான் படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்ணது வந்து கேப்டன் மட்டும்தான். எல்லாருமே வாயினால சொல்லலாம் நான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா விஜயகாந்த் சார் அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வாரதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிருக்காரு. சோ அவருடைய இறப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஆனா வடிவேலு சார் வராம இருந்தது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு தப்பு. அவர் வந்தா என்ன, வரலன்னா என்ன? இப்ப வடிவேலு சார் வந்தா மட்டும் விஜயகாந்த் சார் திரும்ப வரப்போறாரா? கிடையாது. விஜயகாந்த் சாருடைய இறப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு இழப்பு. நான் மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு நன்றி உணர்வுங்கிறது எல்லாருக்குமே வேணும். நாய் நன்றி உள்ள விலங்குன்னு சொல்றோம். சோ நம்ம எல்லாம் வந்து நாயை விட கேவலமானவங்க. நான் வடிவேலு சாருக்கு கதையை வச்சு மட்டும் சொல்லல, நம்மளும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு ஹெல்ப் பண்றாங்க, ஒரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளை தூக்கி விடுறாங்க அப்படின்னா, அவங்கள மறந்துட்டு நம்ம அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்யறோம், அவங்கள நிறைய இடங்களா வந்து கேவலமா பேசுறோம், தப்பா பேசுறோம். ஸோ உங்க லைஃப்லயும் நடந்திருக்கும் கண்டிப்பா. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, யாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடாதுங்க. விஜயகாந்த் சாருடைய இறப்பு நம்ம நிறைய பேருக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துருக்கு, அதுதான் சொல்லணும். இந்த வீடியோட நான் கிளம்புறேன், மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பபாய்.